வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நீங்க பார்க்க போறது கிராமத்து சமையல்ல பொடி பாவக்காய் வறுவல். பொடி பாவக்காய், தனி மிளகா பொடி, கடுகுந்தருப்பு, நல்ல எண்ணெய். பொடி பாவக்காய் வறுவல் செய்ய போலாமா? இப்போ காக்கெல்லாம் வாங்கியிருக்கேன். இதை வந்து அறுத்து ரெண்டாக வெட்டக்கூடாது, இப்படி தான் ஆஞ்சு போடணும். முழுசாகவே போட்டு பொரிச்சிட வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிளான அது, 10 நிமிஷத்து வேலை தான். இதில் உள்ள அந்த மூக்கையும் வாழை மட்டும் கிள்ளுனா போகுது, ரெண்டாக வெட்ட வேணாம். அப்புறம் அலசு அலசிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மூக்கும் வாழையும் மட்டும் தான் வெட்டியிருக்கேன். அப்படியே கிள்ளிட்டா போதும். இதை வந்து அப்படியே ஒரு அலசு அலசிடணும். அடுப்பை பற்ற வைக்கிறேன். வச்சு எண்ணெய், இது எண்ணெயில் தான் வறுக்கணும், தண்ணி ஊற்றக்கூடாது, எண்ணெயிலே தான் அது வறுக்கணும். ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் ஊற்றினா போதும், தண்ணி ஊற்றாதீங்க, எண்ணெய் கொஞ்சம் காயிட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, அதில் கடுகுந்தருப்பு கொஞ்சம் போடுறோம். நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் போட்டால் போதும். பொரியுது, நல்லா கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு. இதெல்லாம் இந்த பாவக்காயை போடுறேன். அந்த எண்ணெயிலே தான் வேகணும், தண்ணி ஊற்றிடாதிய. இப்படியே கிண்டி ஊற்றிக்கிட்டே இருக்கணும், ஒரு 10 நிமிஷம் வேலை தான். செம்மையாக இருக்கும், நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. இப்போ வந்து மிளகாய் பொடியை போட வேண்டியதான். மிளகாய் பொடி ரொம்ப போடாதிய, சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். கொஞ்சம் காரத்துக்கு தான், நல்லா மொறுமொறுன்னு நல்லா வாசமாக நல்லா இருக்கும். 10 நிமிஷத்துக்கு வேலை தான். சாப்பிடவும் நல்லா டேஸ்டாக இருக்கும். இதில் வந்து நேச்சுரலாக நமக்கு அந்த சத்து பூரா கிடைக்கிது. இப்போ நல்லா வெந்துருச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அதிலே செத்த ஆறட்டும். இப்போ எடுத்து வைக்கிறதில்ல, எண்ணெயோட மசாலா பொடியோட சேர்த்து வலிச்சு வச்சுருங்க. பாவக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. பொடி பாவக்காய், பொடி பாவக்காய் ரொம்ப இடத்துல கிடைக்காது, ஆனால் கொஞ்சம் மார்க்கெட்டில் எல்லா மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இதில் வந்து முழுமையான நமக்கு சக்தி கிடைக்குது, ஏன்னா அதை ரெண்டாக வெட்டி தண்ணியில் போட்டு நம்ம அலசலை, அப்படியே முழுசாக போட்டு நம்ம வறுத்துருக்குறோம். அதில் உள்ள கருப்பு கசப்பு சத்து பூரா நம்ம உடம்புல சேரும். அந்த எண்ணெய் கரெக்டாக இருக்கும். எண்ணெய்க்கு 2-3 ஸ்பூன் ஊற்றுனீங்கனாக்கா, 3 ஸ்பூன் சின்ன பூனாலும் 3 ஸ்பூன் ஊற்றுனீங்கனாக்கா அது கரெக்டாக இருக்கும். அது வறுக்கிறதுக்கு, அது எடுக்கிறதுக்கும் கொஞ்சமாக மிளகாய் பொடி போட்டு நல்லா இதை செஞ்சிங்கன்னா வகுத்தில் உள்ள கிருமிகள்லாம் அதை அழிச்சிரும். அது மாதிரி சுவருக்காரவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நான் ஒன்று சாப்பிட்டு பார்க்குறேன். கொசப்பே இல்லைங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. சும்மாவே தின்னுடலாம், நம்ம சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிட வேண்டியாலும் சும்மாவே சாப்பிட்றலாம். இதில் குழந்தைகளுக்கும் நல்லா சாப்பிடுங்க. குழந்தைகளுக்கு சோறை போட்டு அதில் போட்டு பிணைஞ்சி ஊட்டுனீங்கன்னா அதுகளுக்கு இந்த நாகக்காகத்தான் பூச்சின்னு சின்ன சின்ன பூச்சா இருக்கும் வகுத்தில், அதெல்லாம் அதை அழிச்சிரும். நல்லா அருமையாக இருக்குது. காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தது கிராமத்து சமையலில் பொடி பாவக்காய் வறுவல் எப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதே மாதிரி அடுத்து ஒரு டிஃப்ரெண்டான சமையலோட உங்களை அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி மதுரை 6 சரோஜம்மா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.